ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு நீதித்துறையில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அருமையான சூப்பரான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10ஆம் வகுப்புக்கு மேல் 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, டிப்ளமோ, பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 பிளஸ் இதர படிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் படித்திருந்தால் வயது வரம்பே கிடையாது. ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/10/2021. பதிவு தபால் மூலமாக மட்டுமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர், அலுவலக உதவியாளர், தட்டச்சர், கிளார்க்கு, இளைநிலை உதவியாளர், நூலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/10/2021. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நமது இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது. அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்மென்ஷன் பண்ணுறேன், போய் டீட்டெயிலாக பார்த்துக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நீதித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படித்த பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை சைன் வந்து போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், புதுக்கோட்டை மாவட்டம், 6-2-2-001 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் மட்டுமே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த ஒரு கட்டணம் வந்து கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை முதன்மை மாவட்ட நீதிமன்றம், புதுக்கோட்டை நீதித்துறை அலைகள் உள்ள சுருக்கெழுத்து தட்டேச்ச நிலை 3 பெண்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 கடுகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,600 65,500 பிளஸ் இதர படிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம் ரைட்டுங்களா. அரசு தொழில்நுட்ப தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தேர்வு இரண்டிலும் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றுத்தல் வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை, அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை, மற்றும் கணினி அறிவு பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/9/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 18 பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 32 வந்து கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா 34 வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 37 வந்து கொடுத்துருக்குறாங்க. குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி உள்ள பதவிக்கு விண்ணப்பிக்கும் அதிக கல்வி தகுதி பெற்றவர்கள் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 32, பிசி எம்பிசி பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் வயது வரம்பே கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி உள்ள பதவிக்கு விண்ணப்பிக்கும் அதிக கல்வி தகுதி பெற்ற ஆதரவற்ற விதவைகள் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஆல் கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஓசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், வயது வரம்பே கிடையாது. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு முறை, அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செய்முறை தேர்வு முறை. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.